3.2 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட இந்திய நாட்டில் பல இயற்கை வளங்களும் பாலைவனங்களும் உலகின் உயரமான மலைப்பகுதியும் இருக்கின்ற போதிலும் எதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஸ்ரீஹரிகோட்டாவை விண்கலங்களை ஏவுவதற்கு ஏற்ற இடமாக தெரிவு செய்தார்கள் என்கின்ற கேள்வி என்னைப் போலவே உங்களுக்கும் எழுந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் அதற்கான பதிலை தேடியறிவது நமது கடமை அல்லவா? வாருங்கள், பார்ப்போம். உதாரணமாக கிரிக்கெட் விளையாட்டில் பந்து வீசும் வேக பந்து வீச்சாளரை எடுத்துக்கொள்வோம். அவர் ஒரு முனையிலிருந்து ஓடி வந்து அதிக விசையை பயன்படுத்தி பந்தை வீசும் போது அதிக வேகமாக அந்த பந்து செல்கிறது. மணிக்கு சுமார் 145 கிலோமீட்டர்கள் எனும் வேகத்தில் கூட அவர்களால் பந்தை வீச முடிகிறது. ஆனால் ஓடாமல் ஒரே இடத்தில் நின்று கொண்டு அவர்களால் பந்தை அந்த வேகத்தில் வீச முடியாது. காரணம், அவர் ஓடி வந்து வீசும் போது மாத்திரமே அவர் ஓடி வந்த விசையும் பந்திற்கு கொடுக்கப்படுவதால் பந்து அதிக வேகமாக செல்ல முடிகிறது. அதே நேரம் பூமியானது தன்னைத்தானே சுழற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயமே. பூமியின் சுழற்சி வேகமானது பூமியின் துருவ பகுதிகளில் மணிக்கு 830 கிலோமீட்டர்களாகவும் பூமியின் மத்திய ரேகை பகுதியில் மணிக்கு 1650 கிலோமீட்டர்கள் எனும் வேகத்திலும் இருக்கிறது. எனவே விண்கலமானது பூமியின் துருவ பகுதிகளில் இருந்து புறப்படுவதை காட்டிலும் மத்திய ரேகை பகுதியில் புறப்படும் போது பூமியின் அதிவேக சுழற்சி வேக விசையையும் பயன்படுத்தி மிக வேகமாக பயணிக்க முடிகிறது. அதாவது ஓடி வந்து பந்தை வீசும் செயன்முறைக்கு இது ஒப்பான செயன்முறையாகும். இதன் காரணமாக விண்கலங்களின் எரிபொருளும் சேமிக்கப்படுவதுடன் குறுகிய நேரத்தில் விண்வெளியை எட்டிவிடவும் முடிகிறது. எனவேதான் பூமியின் மத்திய ரேகைக்கு அருகில் இருக்கும் பகுதியான ஸ்ரீஹரிகோட்டாவை இஸ்ரோ விஞ்ஞானிகள் விண்கலங்களை ஏவுவதற்கு சிறந்த இடமாக தெரிவு செய்துள்ளனர்.